பொரளியில் கண்டெடுக்கப்பட்ட கைக்குண்டு தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சம்பவத்துடன் தொடர்புடைய அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் எனவும் பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார் இன்று கண்டியில் வைத்து செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தேவாலயங்கள் மற்றும் கோவில்கள் உட்பட அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மேலும் பொரளை தேவாலயத்தில் கை கொண்டு ஒன்று கண்டெடுக்கப்பட்டதாகவும் அதனை எடுத்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளின் பின்னர் எதிர்காலத்தில் சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் பலர் கைது செய்யப்படுவார்கள் எனவும் தெரிவித்தார் மேலும் இரண்டு மணித்தியாலங்களில் அல்லது இருபத்தி நான்கு மணித்தியாளங்களில் குற்றவாளிகள் வரையும் கண்டுபிடிப்பதென்பது அதிசயமான விடயம் எனவும் முறையாக குற்றவாளிகளை கண்டுபிடிக்க சற்று கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் தெரிவித்தார் ஆயினும் சம்பவத்துடன் தொடர்புடைய அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என பாதுகாப்பு செயலாளர் என்ற முறையில் நாட்டு மக்களிடம் கூற விரும்புவதாகவும் தெரிவித்தார் நாட்டு மக்களுக்கு தெரியாவிட்டாலும் இது தொடர்பிலான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட வண்ணமே உள்ளதாகவும் வடி பாட்டு தலங்களில் இவ்வாரான சம்பவங்கள் நடைபரை இடமலிக்க மாட்டுோமேனவும். இது தொடபிலான விசாரனை நட வடிக்ககள் முன்னெடுக்கக்கப்பட்ட வருவதாகவும் தெரிவி. அல்லல்ல වස්ථානவල මේගේ සිද්ධ දෙන්න අපි කොහොමටත් இක්තියන්නේ. තිං ඒනිසා ඒ පීෂණ අප තාත් ூක්ෂ කමත් ும்.